என் அன்பார்ந்த மாணவர்களே, போர்டு எக்ஸாம் நடந்துகிட்டு இருக்கு. தினம் உங்களுடைய மனநிலை ரொம்ப தெளிவாக இருக்கணும், தைரியமாக இருக்கணும். செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் சொல்லுவாங்க, பாசிட்டிவ் மென்டல் ஆட்டிடியூட் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த செல்ஃப் கான்ஃபிடென்ஸு நம்மக்கிட்ட இருந்தால் தான் நம்ம தைரியமாக ஒரு க்வெஸ்சனை ஆன்சர் எழுத முடியும். இது ஒரு சின்ன எக்ஸசைஸ் உங்களுக்கு கொடுக்குறேன். தினம் எத்தனை மணி நேரம்னா நான் படிங்க, அது இருக்கட்டும். ஒரு 2 நிமிஷம் அல்லது 3 நிமிஷம் இப்போ நான் சொல்லக்கூடிய அந்த செல்ஃப் அஃபர்மேஷன் ஸ்டேட்மெண்ட்டை கண்ணை மூடிக்கிட்டு நீங்கள் சொல்லணும். அதாவது என்ன செல்ஃப் அஃபர்மேஷன் ஸ்டேட்மெண்ட்னா, நான் நல்லா படிச்சிருக்கேன், எனக்கு எல்லாமே நினைவுக்கு இருக்கும், ஆன்சர் எழுதும்பொழுது எனக்கு குழப்பமே இருக்காது, நான் இன்றைக்கு க்வெஸ்சன் பேப்பரில் ஈஸியான கேள்விகளை தான் நான் பார்க்க போகிறேன், எனக்கு நிறைய செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் இருக்கு. இந்த 4-5 வார்த்தைகளை சென்டென்ஸ் எழுதிக்கோங்க. தினம் காலையில் எழுந்த உடனே இதை சொல்லணும். எக்ஸாமுக்கு போகும்போது இதை சொல்லணும். எக்ஸாமுக்கு போயிட்டீங்க, ஹாலில் உட்காந்துருக்கீங்க, க்வெஸ்சன் பேப்பரை கொடுக்க போகிறாங்க, ஒரு நிமிஷம் டைம் இருக்கு, அந்த நேரத்தில் கண்ணை மூடிக்கிட்டு இந்த செல்ஃப் அஃபர்மேஷன் சொல்லுங்க. அதாவது மனித மூளைக்கு அவ்வளவு பவர் இருக்கிறது. அந்த மூளையை இயக்குவது யாரு? மனசு. தைரியமா செல்ஃப் கான்ஃபிடென்ஸோட இருந்தானா பிரச்சனையே கிடையாது. ஒரு சின்ன எக்ஸாம்பிள் நான் கொடுக்குறேன். விராட் கோலி பேட்டிங் பண்றாரு, அவரை நோக்கி ஒரு 150 கிலோமீட்டர் வேகத்தில் ஒரு பந்து வருது அப்படின்னா இந்த மனநிலை தான் அவர் இருப்பாரு. என்னால் எந்த பந்தையும் என்னால் நேர்கொள்ள முடியும், நான் அடிச்சேன்னா 6th தான் இல்லை பவுண்டரி தான், என்னை அவுட் ஆக்கவே முடியாது. எந்த வேகத்தில் அவர் பந்து போனாலும் அதை நான் கண்டிப்பாக என்னால் அடிக்க முடியும். நான் ப்ராக்டிஸ் பண்ண எல்லா திறமையும் என்கிட்ட ஏற்கனவே இருக்கிறது. இந்த மனநிலையிலோடு அவர் இருக்கணுமா? என்னை அவுட் பண்ணிட்டு போகிறாங்களே, இப்போ வேற மாதிரி ஒரு பந்து வந்தால் நான் என்ன செய்யறது, அந்த பந்தை என்னால் அடிக்க முடியுமா, இதை கேட்ச் பிடிச்சிட்டாங்களா என்ன பண்ண முடியும், இதை நம்பி நான் வந்துட்டேனே, இந்த மனநிலை இருந்தால் அவரால் அடிக்க முடியுமா, யோசனை பண்ணி பாருங்க. எனவே இந்த மனநிலை ட்ரைனிங் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப தேவை. தினம் 2-2 நிமிஷம் தான் நான் சொல்கிறேன், இந்த 2 நிமிஷம் அல்லது 3 நிமிஷம் இதை நீங்கள் எழுதி வச்சுக்கிட்டு படிங்க, மனசுக்குள்ளே வாங்கிக்கோங்க, தினம் பண்ணுங்க. கண்டிப்பாக உங்களால் தெளிவாக தைரியமாக கேள்வி பேப்பரை உங்களால் ஆன்சர் பண்ண முடியும். ஆல் தி பெஸ்ட்.